ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்பாட் அன்லாக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிரேவ் ஆஃப் த ப்ரொட்டஸ்டன்ட் ஹஸ்பண்ட் அண்ட் கேத்தலிக் உமன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு விஷயம் வந்து இப்பவுமே வந்து பேசப்பட்டு வர்றதுக்கு, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் வந்து இப்பவுமே வந்து பேசப்பட்டு வர்றதுக்கு அந்த உமன் வந்து அமைச்ச ஒரு சமாதி தான். அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சேலத்துல ஒரு கோயில் ஃபங்க்ஷன்ல நடந்த ஒரு சம்பவம் தான். அதாவது பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து அந்த கோயிலோட தர்மகர்த்தா அந்த மாதிரி பெரிய ஒரு ஆட்கள் இருக்கு உள்ள இருக்கிற டைம்ல வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டு கோயிலுக்குள்ள போனது, அவங்களுக்கு ரொம்பவுமே வந்து திருவிழா டைம்ல போனது வந்து ரொம்பவுமே அவமானமா நினைச்சிட்டு அவங்கள சார்ந்த எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல நிக்க வச்சு ரொம்பவுமே வல்கரா பேசினதை வந்து நான் பார்த்தேன். அதுல வந்து பார்த்ததுனாலதான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போடுறதுக்கான காரணம். அதாவது ஜாதி மதம் இது எல்லாமே எல்லா கேஸ்ட்லயுமே இருக்கு. அது ரொம்ப முன்னாடி இருந்ததையே வந்து இந்த அளவுக்கு வந்து அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சு அன்பு மட்டும்தான் வந்து நம்மளை வந்து கைகோர்த்து வைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா இருந்த ஒரு கேத்தலிக் உமனும் ப்ரொட்டஸ்டன்ட் ஹஸ்பண்ட் அவங்க வந்து இப்பவுமே பேசப்பட்டு வர்றதுக்கு வந்து நெதர்லாண்ட்ஸ்ல வந்து ஒரு இடத்துல ரெண்டு கல்லறை ஒரே இடத்துல இருக்கிற இடத்துல வந்து அந்த அவங்க பண்ணிக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னதான் வந்து அதை நான் ஒரு சில இடத்துல நம்ம வந்து தவிர்த்துட்டே வந்தாலும் இப்ப எடுத்துட்டு இருக்கிற ஒரு சில படங்கள்லாம் வந்து அதை சார்ந்தே எடுக்கிறதுனால அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறதுனால இதை வந்து முறியடிக்கிறதுக்காக நம்ம இருக்கிற ஒரு முயற்சியா கூட இதை எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஜாதி மதம் எல்லா ரிலீஜியன்லயும் இருந்தாலுமே அதை வந்து நம்ம முறியடிக்கிறதுக்கு ஏதாவது இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் வந்துச்சா நம்ம இப்படி பண்ணது தப்புதான்னு யாராவது ஒருத்தர் உணர்ந்தாலுமே அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ நம்ம சாதாரண ஒரு மேரேஜ்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா மாப்பிள்ள பொண்ணு ரெண்டு பேருமே வந்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் சாதாரணமாக நம்ம வந்து விஷ் பண்ணிட்டு அவங்கள வந்து கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு நம்ம வழியை பார்த்துட்டு நம்ம போயிடுவோம். நெதர்லாண்ட்ஸ்ல 1842 வந்து கேத்தலிக் உமனும் ப்ரொட்டஸ்டன்ட் ஹஸ்பண்ட் ப்ரொட்டஸ்டன்ட் பையன் ஒரு 32 இயர் ஓல்டு மென்னு வந்து ரொம்பவுமே வந்து பார்த்து குடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்ணி. இவங்க ரெண்டு பேருமே வந்து கிறிஸ்டின் சமூகத்துல பார்க்கும்போது வேற வேற கேஸ்ட் அந்த மாதிரி வந்து பிரிச்சு பார்க்கப்படுறது. அந்த டைம்ல கிறிஸ்டின்ஸ்ல வந்து ரெண்டு கேஸ்ட் அந்த மாதிரி இருந்திருக்கு. இவங்க அந்த கேத்தலிக்ங்கிறத வந்து அந்த போப்பாண்டவர் அந்த மாதிரி ஒரு ஹையர் கிளாஸ் ஒரு உமன், இவர் பாத்தீங்கன்னா சர்ச்ல வந்து வழிபட்டுட்டு வெளியில போற ஒரு மென். இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து ஒரே இடத்துல வந்து தகடனம் அதாவது அவங்கள வந்து அடக்கம் பண்றது வந்து வேற வேற இடமா தான் இருக்கு. எப்பவுமே ஒரு சில சடங்கள்லாம் வந்து இவங்களுக்கு பண்ண மாட்டாங்க, இவங்களோட ஒரு சில சடங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி அப்பயே வந்து 1842 வந்து இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருந்திருக்கு. இருந்தாலும் இவங்க ரெண்டு பேர் வந்து மனசு ஒத்து போய் நம்ம ரெண்டு பேரும் வேற வேற கேஸ்டா இருந்தாலும் நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறிப்பிட்ட ஒரு உமனும் ஒரு மென்னும் வந்து முடிவு பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 10 வருஷம் வயசு ஜாஸ்தியாக்குற அந்த மென் வந்து நம்மளுக்கு பெருசு இல்லை, நம்மளுக்கு வந்து நம்மளோட அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே மேரேஜ் பண்ணது வந்து அங்க இருக்கிற அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே மன வருத்தமா இருந்துச்சு. இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருமே வந்து 38 வருஷம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. இப்படி ஒரு நார்மலான லைஃப் லீட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது அந்த 1880 வந்து தன்னோட ஹஸ்பண்டை வந்து அந்த உமன் வந்து இழந்துடுறாங்க. தன்னோட ஹஸ்பண்டை வந்து வேற ஒரு கல்லறையில வந்து அடைச்சிடறதும் இவங்கள வந்து ஒருவேளை இறந்தா வேற ஒரு கல்லறையில வந்து தகடனம் பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இவர் வந்து ஒரு ப்ரொட்டஸ்டன்ட் அதாவது காமனராக இருக்கும்போது ஒரு காமனான ஒரு ஒரு பர்சன் வந்து காமனாக இறக்குற ஆணோ பொண்ணோ வந்து அவங்கள எந்த இடத்துல வந்து தகடனம் பண்ணி ஒரு கல்லறையில வைப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இறந்ததுக்கப்புறம் 1880 இறந்ததுக்கப்புறம் அங்கே வந்து அவங்கள புதைச்சி அந்த இடத்துல வந்து கல்லறை ஏற்படுத்திடுறாங்க. அதாவது அந்த காஸ்ட்ல இருக்கிற கிறிஸ்டின்ஸ்ல இருக்கிற அந்த காஸ்ட்ல இருக்கிற ஆட்களை வந்து இந்த இடத்துல புதைக்கக்கூடாது, இந்த காஸ்ட்ல இருக்கிறவங்க அந்த இடத்துல புதைக்கக்கூடாது, அவங்களுக்கு பண்ணக்கூடிய சடங்கு வந்து இவங்களுக்கு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து அப்படி ஒரு வேறுபாட்டை வந்து இறந்ததுக்கு அப்புறமுமே வந்து அந்த இடத்துல கடைபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எல்லா செக்ஷனையுமே வந்து பிரிக்கிறது வந்து ஒரு குறுக்க ஒரு செவ்வறு மட்டும்தான். இப்போ கேத்தலிக் ப்ரொட்டஸ்டன்ட் அப்படிங்கும் போது அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல சுடுக அந்த புதைக்கப்பட்ட இடமா இருந்தாலுமே அவங்களோட சடங்கு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்கள வந்து ரெண்டு கல்லறைகளையும் பிரிக்கிறது வந்து குறுக்க ஒரு செவ்வறு மட்டும்தான். இதை வந்து அந்த உமன் வந்து கேத்தலிக் உமன் வந்து பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா வந்து இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட் பக்கத்துல நம்மளை புதைக்க மாட்டாங்க, இன்னுமே வந்து இறந்ததுக்கு அப்புறமே ஒரு பிரச்சனையா தான் இருக்கும், நம்ம வந்து வாழ்ந்தப்போ இந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து எதிர்த்துட்டு நம்ம லைஃப்பை வந்து வாழ்ந்து முடிச்சாலுமே இறந்ததுக்கு அப்புறம் நம்மளை வந்து இந்த சமூகம் வந்து பிரிச்சுதான் வைக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தன்னோட குழந்தை அதாவது சில்ட்ரன்ஸ் கிட்ட என்ன சொல்லி வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் வந்து என்னோட ஹஸ்பண்ட் பக்கத்துல புதைக்கப்படாட்டியும் பரவாயில்ல, அவரு புதைச்ச அந்த வால் பக்கத்துல அதாவது அந்த சுவர் பக்கத்திலேயே ப்ரொட்டஸ்டன்ட் அந்த காமனர் புதைக்கப்பட்ட அந்த கல்லறைகள் அமைக்கப்பட்ட இடத்துக்கு பக்கத்திலேயே வந்து என்னோட பாடியை வந்து புதைக்கணும், புதைச்சு அது மேல வந்து இந்த மாதிரி கல்லறையை எழுப்பி அதுல இருந்து வந்து என்னோட கை வந்து அந்த பக்கம் இருக்கிற காமனர் புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்து அந்த பக்கமும் ஒரு கல்லறையை வந்து எழுப்பி ரெண்டு பேர்த்தோட கையை வந்து கோர்க்கிற மாதிரி அதை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட சில்ட்ரன்ஸ் கிட்ட வந்து அவங்க வந்து தன்னோட கடைசி ஆசையா வந்து சொல்றாங்க.
இதை வந்து அவங்க வந்து புரிய எதை எதுக்காக புரிய வைக்கிறாங்கன்னா, என்னதான் வந்து நம்ம கேஸ்ட் ரிலீஜியன் அது எல்லாமே வந்து வேற வேறையா இருந்தாலுமே லவ்ங்கிறது வரும்போது வந்து ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து இப்ப இருக்கிற மக்களுக்கும் புரிய வைக்கிறதுக்காக அவங்க வந்து அந்த கல்லறையை வந்து எழுப்ப சொல்லியிருக்காங்க. அங்க வந்து அந்த கல்லறையில பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஆஃப்ரெடன்ங்கிறது வந்து அந்த கேத்தலிக் உமன். நான் எதனால இந்த பேர் இப்ப சொல்றேன்னா, இந்த கேஸ்ட் ரிலீஜியன் அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து இப்ப முக்கியமா எடுத்துட்டு ஒரு ஒரு பட்டியல இன சமூக ஒரு பையனை வந்து எந்த அளவுக்கு காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை வந்து உபயோகப்படுத்தி அந்த பெரிய பெரிய மனுஷன் வந்து பேசியிருக்காரோ, அந்த பெரிய மனுஷனே சொல்ல முடியாது அந்த அந்த ஆள் வந்து பேசியிருக்காரோ, அதை வந்து நம்ம அவன் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணதெல்லாம் நான் பார்த்தேன். ரெண்டு பேர்த்தோட அந்த கலரை தான் வந்து நெதர்லாண்ட்ஸ்ல ஒரு வால் இடையில இருக்கிற மாதிரியும், ரெண்டு பேரும் வந்து அவங்களோட கலரைகளை வந்து மேலே ஏற்படுத்தி எழுப்பி அவங்க ரெண்டு பேரும் வந்து கையை கோர்த்து நம்ம இறந்ததுக்கு அப்புறமும் ஒன்று சேர்ந்துருக்கோம், அன்பு தான் வந்து நம்மளை சேர்த்து வச்சது அப்படிங்கிறத வந்து அந்த ஆஃப்ரெடன் அவங்க வந்து ஏற்படுத்தின இந்த கலரை வந்து இன்னுமே வந்து அந்த கலர் அந்த நெதர்லாண்ட்ஸில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லேண்ட்மார்க்காக இருக்குது. அவங்கவுங்களோட அந்த அந்த சடங்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு அந்த கல்லறையில் வந்து அவங்க பதிக்கப்பட்டிருக்கிறது வந்து இவங்க இந்த இடத்துல வந்து வாழ்ந்தாங்க, இவங்க வந்து இந்த ஒரு ரிலீஜனை சேர்ந்தவங்க அதாவது கேஸ்டை சேர்ந்தவங்க அவங்கள மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இவங்க வந்து இத்தனை வருஷம் வந்து இந்த ஊரை எடுத்துட்டு வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு வந்து ரெண்டு பேர்த்தோட கல்லறையிலையுமே வந்து பொறிக்கப்பட்டு அந்த கை கோர்த்த மாதிரி இருக்கிற அந்த கலரை வந்து இன்னுமே அந்த இடத்துல வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இதை பார்க்கும்போது நம்ம அந்த கேஸ்ட்டுங்கிறது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம மைண்டுக்குள்ள ஏற்றி வச்சிருக்கோம், அதாவது என்றைக்குமே வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் ரிலேட்டடாக ஒரு படமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தையோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோவோ நம்ம பார்க்கும்போது வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வந்து அதை மறந்துட்டாலுமே ஒரு சில படங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வர்றதை பார்க்கும்போது இன்னுமே அதை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்திட்டதே இருக்கு. இன்னுமே அந்த அந்த சிமெட்ரியில் பார்த்தோம்னா அந்த கேத்தலிக் உமன் அந்த ப்ரொட்டஸ்டன்ட் அதாவது காமன் மென் அவங்க ரெண்டு பேரோட கல்லறை வந்து இன்னுமே பாதுகாக்கப்பட்டுட்டு தான் வந்துட்டு இருக்கு. இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து ஒன்றுமே ஆச்சரியமாக தான் இருக்கு. 18th செஞ்சுரியிலேயே அவங்க வந்து இந்த கேஸ்ட் ரிலீஜனை வந்து உடைக்கணும்னு நினைச்சு அவங்க இந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறமே நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி வச்சுட்டு போனதுக்கு அப்புறமே இப்போ நம்ம வந்து 2023 இருக்கோம், இன்னுமே வந்து நம்ம கேஸ்டை வந்து பிடிச்சிட்டு இருக்கிறத வந்து உண்மையிலேயே ஒரு கேவலமான ஒரு விஷயம் சொல்றதா, ஒரு ஒரு அறிவில்லாத ஒரு விஷயம் சொல்றதா, எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோஸ்க்கு நம்ம தமிழ் ஸ்பாட் அண்ட் லவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் டெய்லி போடுற உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு அப்டேட் வரும். இனி நம்ம டெய்லியுமே வந்து புது புது வீடியோ நம்ம அப்லோட் பண்ணுவோம். நாளைக்கு நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன்.